வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். உங்கள் மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு கீர் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அது எடிட்டிங்னு இருக்கும், அதில் வந்து ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், அதில் வந்து ஒரு 2.5 செகண்ட் கொடுத்துருங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு பர்த்டே டெக்ஸ்ட் வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன், அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோ வந்து மியூட் பண்ணிவிடுங்க. வந்து லேயர் கிளிக் பண்ணாதீங்க, மீடியா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறதுனால அந்த பிக்கெல்லாம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோஸ் எல்லாம் செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கான்னு ஒரு டைம் பார்த்துருங்க. ஏதாவது ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு கரெக்டாக இல்லைனா அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். சிசர் ஐக்கான் பக்கம் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு கரெக்டாக உங்களுக்கு ஃபோட்டோ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மூவ் பண்ணி செட் பண்ணிவிடுங்க. இப்போ செட் பண்ணுற டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. இப்போ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு ஆடியோ லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த ஆடியோ வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆடியோ வந்து வீடியோவாக இருக்கும், ஸோ நீங்கள் அந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து எப்படி ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணுறதுனா அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஆடியோவாக செலக்ட் ஆகிடும். இப்போ அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா டெலீட் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து டெலீட் ஆகிடும். இப்போ கரெக்டாக நீங்கள் இந்த மியூசிக் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக அந்த ஃபோட்டோ மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கரெக்டாக தெரியும். எனக்கு வந்து காப்பிரைட் இஷ்யூ இருக்கிறதுனால இதில் வந்து ப்ளே ஆகாது. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எந்த இடத்துல ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகணுன்றது தெரியும். ஸோ வந்து இந்த கரெக்டாக அந்த ஆடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதை அலைன்மெண்ட் பண்ணணும். ஸோ ஆடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ கரெக்டாக அந்த சாங் உங்களுக்கு ப்ளே ஆகிற இடத்துல கரெக்டாக அதை வந்து இப்போ ஃபஸ்ட்டு சாங் வந்து ப்ளே ஆகிட்டு நெக்ஸ்ட் மியூசிக் வரப்போ கரெக்டாக அது வந்து உங்களுக்கு தேவைனா கட் பண்ணிடுங்க. கட் பண்ணுறதுக்கு வந்து அந்த சிசர் ஐக்கானை யூஸ் பண்ணுங்கள். அது யூஸ் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ட்ரீம் டு ரைட் ப்ளே உங்களுக்கு எந்த சைடு கட் பண்ணுமோ அந்த சைடு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே கட் ஆகிடும். இப்போ கட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணணும். ஸோ இந்த நீங்கள் வந்து இந்த டிக் ஐக்கான் பக்கம் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாக்ஸ் மாதிரி, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரில் வந்து அந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி அந்த எஃபெக்ட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கறனால அந்த எஃபெக்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த எஃபெக்டோட நேம் வந்து ரேஷியோ ஸ்பெக்ஷன். அதில் வந்து ஒவ்வொரு எஃபெக்ட்ஸாக ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் கரெக்டாக ஆட் பண்ணிவிடுங்க. எல்லா ஃபோட்டோஸுக்குமே அந்த ரேஷியோ ஸ்பெக்ஷனில் இருக்க எஃபெக்டை வந்து எல்லாமே ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ கரெக்டாக எஃபெக்ட் எல்லாம் ஆட் பண்ண வாட்டி லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லைட்டிங் வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. அதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ மியூட் பண்ணிட்டு அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்டர் பிஎன்ஜி லிங்க்கு கொடுத்துருக்கேன், அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. அதோடய டைம் டியூரேஷனும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ எஃபெக்ட் எல்லாம் ஆட் பண்ண வாட்டி இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம ஆட் பண்ண மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக எஃபெக்ட் எல்லாம் கரெக்டாக அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி ப்ளே ஆகுதான்னு ப்ளே பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப இதில் உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வீடியோ வேணுமோ அந்த குவாலிட்டியில் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட்டுன்னு இருக்கும், அதை வந்து 60 கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய வீடியோ வந்து கரெக்டாக ஸ்மூத்னஸாக ப்ளே ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.